2024 கடல் போர்கள் நடக்கும் என்றும் பசை பஞ்சம் ஏற்படும் என்றும் உலக புகழ்பெற்ற ஜோதிடரான நாஸ்ட்ராடாமஸ் கணித்து கூறியுள்ளார். அதனை பற்றி இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்கலாம். 16ஆம் நூற்றாண்டின் புகழ்பெற்ற பிரெஞ்சு ஜோதிடரான நாஸ்ட்ராடாமஸ் அழிவின் தீர்க்கதரிசி என்று அழைக்கப்படுகிறார். 1555 எழுதப்பட்ட லீஸ் ப்ராப்பர்டிஸ் என்ற தன்னுடைய புத்தகத்தில் 942 கணிப்புகள் உள்ளன. அவை அனைத்துமே எதிர்காலத்தை பற்றி கூறுகின்றன. ஜான் எஃப் கெனடியின் படுகொலை, 9/11 பயங்கரவாத தாக்குதல்கள் மற்றும் கொரோனா வைரஸ் தொற்று நோயின் ஆரம்பம் ஆகியவற்றை கூட அவருடைய எழுத்துக்களின் விளக்கங்களின்படி அவர் கணித்ததாக கூறப்படுகிறது. 2023 உலகளவில் பொருளாதார பேரழிவு ஏற்படும் என்று அவர் கணித்தார். கோதுமை புதர் மிகவும் உயரும், அந்த மனிதன் தனது சக மனிதனை சாப்பிடுவான் என்று அவர் தன்னுடைய புத்தகத்தில் எழுதியுள்ளார். அதிர்ஷ்டவசமாக இந்த தீர்க்க தரிசனம் முற்றிலும் உண்மையாகவில்லை. ஆனால் இது நிச்சயமாக சமீபத்தில் உணரப்பட்ட மக்களின் அன்றாட நிதி கஷ்டங்களை சுட்டிக்காட்டுகிறது என்று கூறுகின்றார்கள். மேலும் பல அறிக்கைகளின்படி இவருடைய தீர்க்க தரிசனங்களில் 70% அதிகமானவை இதுவரை உண்மையாகிவிட்டன. அதன்படி 2024 சில முக்கியமான கணிப்புகளை நாஸ்ட்ராடாமஸ் கணித்துள்ளார். முதலாவதாக காலநிலை பேரழிவு. 2024 உலக பருவநிலையில் பெரும் மாற்றங்களை சந்திக்கும் என்று நாஸ்ட்ராடாமஸ் கணித்துள்ளார். வறண்ட பூமி மேலும் வறண்டு வளரும் என்றும் பெரும் வெள்ளம் ஏற்படும் என்றும் கூறியுள்ளார். மற்ற இடங்களில் பூச்சிக்கொல்லி அலையின் மூலம் பெரும் பஞ்சம் ஏற்படும் என்றும் எச்சரித்துள்ளார். அதே போல சுனாமி விவசாயத்தை அழித்து நோய் மற்றும் பட்டினி வர காரணமாக இருக்கும் என்று எச்சரித்துள்ளார். அவருடைய இந்த கணிப்புகள் துல்லியமாக இருந்தால் 2024 நாம் இதுவரை பார்த்ததை விட இன்னும் அதிக அழிவுகரமான காலநிலை நிகழ்வுகளை சந்திக்க நேரிடும் என்று கூறுகின்றார்கள். அடுத்தது சீனாவுடன் கடற்படை மோதல். அமெரிக்காவிற்கும் சீனாவிற்கும் இடையிலான போட்டி ஒரு புதிய பனிப்போருக்கு சமம் என்று உலகளவில் பரவலாக பேசப்படுகிறது. சோவியத் யூனியனின் நாட்களைப் போலவே சீனாவுடனான ஒரு பனிப்போர் மிகப்பெரிய விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. போர் மற்றும் கடற்படை போர் என்ற பார்வையுடன் தொடங்கும் ஒரு வரியில் இங்குள்ள பெரிய கடல் இந்திய பெருங்கடலை குறிக்கலாம் மற்றும் சிவப்பு எதிரி என்ற சொற்றொடர் கம்யூனிஸ்ட் சீனாவை குறிக்கிறது என்று அறிவியலாளர்கள் கூறுகின்றார்கள். அடுத்ததாக இங்கிலாந்து அரச குடும்பத்தில் சிக்கல். நாஸ்ட்ராடாமஸின் கணிப்புகளில் தீவுகளின் ராஜா என்று அழைக்கும் ஒருவரை குறிப்பிடுகிறார். மேலும் இந்த ராஜாவிற்கு பதிலாக ராஜாவின் அடையாளமே இல்லாதவர் வருவார் என்று அவர் அந்த புத்தகத்தில் எழுதியுள்ளார். மேலும் சிலரோ விரைவில் ஒரு புதிய மன்னர் முடிசூட்டப்படுவார், அவர் பூமியை நீண்ட காலத்திற்கு மகிழ்ச்சியாக ஆக்குவார் என்று அவர் கணித்துள்ளதாக கூறுகிறார்கள். இந்த இடத்தில் ஹாரி மன்னராக வருவார் என்று நாஸ்ட்ராடாமஸ் கணித்ததாக சிலர் கூறுகின்றார்கள். அடுத்ததாக புதிய இளம் போப். தற்போதைய போப்பான போப் பிரான்சிஸ் தன்னுடைய 80 உள்ளார் மற்றும் சில உடல்நல பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்டுள்ளார். நாஸ்ட்ராடாமஸ் தன்னுடைய கணிப்பு ஒன்றில் முதுமை காரணமாக போப்பிற்கு பதிலாக புதியதாக இளைய போப் ஒருவர் நியமிக்கப்படுவார் என்று கூறியுள்ளார். 2024 பிறக்க இன்னும் சில வாரங்களே உள்ள நிலையில் நாஸ்ட்ராடாமஸ் கணிப்புகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றன. இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா எங்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். தேங்க்யூ.